Hi friends, welcome back to Arsha Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான டேஸ்டான முட்டை பனியார குழம்பு எப்படி செய்யலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ரொம்ப சூப்பரான டேஸ்டியான நம்ம முட்டை பனியார குழம்பு எப்படி செய்யலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது சாதத்துக்கு நீங்க சப்பாத்தி கூட ஊத்தி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முட்டைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிப்போம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இது கூட பொடியை நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது முட்டைக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் இதிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்மளுக்கு முட்டைக்கு தேவையான வெங்காய மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையெல்லாம் இந்த மசாலாவோட நம்ம உடச்சி ஊற்றி நல்லா கலரிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா கலரிக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா கலரியாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பணியார சட்டியை வச்சுப்போம். இதில் வந்து ஒரு ஒரு குழிலையும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சேர்க்கவும் நம்ம ஒரு ஒரு குழிலையும் நம்ம எடுத்து முட்டை ரெடி பண்ணியிருக்கோம்ல அதை நம்ம ஒரு ஒரு குழிலையும் நம்ம ஊற்றி ஒரு சைடு வேகவும் மறு சைடு நம்ம இந்த மாதிரி பிரட்டி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு முட்டை. இப்போ வந்து நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே பேன்லேயே நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இது கூட நல்லா மசித்த தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயில் தக்காளியில் இருக்க தண்ணியெலாம் வெளியே வரும். நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முட்டையிலே ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கனால குழம்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயெல்லாம் நல்லா மசித்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போ வந்து இதில் மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ரெண்டு ஸ்பூன் அளவு நார்மலாக நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மசால் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முட்டை குழம்பு மசால் தூள் இருந்தாலும் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலெல்லாம் நல்லா பிரிஞ்சு எண்ணெயெலாம் நல்லா தெரிஞ்சு வரட்டும். இந்த கிரேவியை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெயெலாம் தெரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நம்ம ஒரு கிளாஸ் அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வேக விட்டுக்கலாம். இப்போ இந்த சைஸ் தேங்காவை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கசகசம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா கலரி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சூப்பராக நம்ம வந்து குழம்பு வந்து ஓரளவு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து முட்டை பணியாரத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கணும். அதனால் வந்து நம்ம லைட்டாக கலரிட்டு இதில் கொத்தமல்லி இலையை தூவிடலாம். தூவிட்டு ஒரு நிமிஷம் நம்ம மூடி போட்டு இதை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான நம்ம வந்து முட்டை பணியார குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாதத்துக்கு நீங்கள் சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.